21 இன்று உலக தாய்மொழி தினம். அதாவது ஒரு தினத்தை எடுத்து கொண்டாடுறதே அந்த தினத்துக்கான என்ன சிறப்போ அதை வந்து நம்ம அதோட புகழை பாடுறது தான். இன்னைக்கு உலக தாய்மொழி தினம் அப்படின்னா நம்ம தாய்மொழி தமிழ், தமிழோட சிறப்பு என்ன, தமிழோட தொன்மை என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட நேரடியாக 8 கோடி பேரும், உலகம் முழுக்கும் கிட்டத்தட்ட 2 கோடி பேர், மொத்தம் 10 கோடி பேர் தமிழை பேசியும் தமிழ் அழிவின் பாதையில் போகுதுங்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம், மாற்று மொழிகள் கலப்பு தான் காரணம். 1960-70 வரைக்கும் நேரடியாக நல்லா தமிழ் பேசிட்டு இருந்தாங்க, வட்டார மொழி தமிழ் நல்லா பேசிட்டு இருந்தாங்க. இப்போ கடந்த சில நாட்கள் நாமளும் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட நானே தினம் இரவு ராத்திரிக்குள்ளே கிட்டத்தட்ட 75% நம்ம ஆங்கில சதவீதம்ங்கிறதே வந்து ஆங்கிலம் தான். இந்த மாதிரி ஆங்கில கலப்பு ஆங்கிலம் தவிர்த்து பேசவே முடியல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, நம்ம அதுக்குள்ளே பழகி போயிட்டோம். முடிந்த வரைக்கும் நாம் வந்து தமிழில் பேசலாம். குறிப்பாக அவங்கவுங்க இப்போ திருநெல்வேலி, சென்னை, கோயம்புத்தூர்னு வட்டார வழி தமிழ் இருக்கும். வட்டார வழி தமிழுக்குன்னு ஒரு தனிச்சிறப்பு இருக்குது. வட்டார வழி தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். ரெண்டாவது சொற்கள், அம்மா கூப்பிட்றதுல வந்து அம்மா அப்பா கூப்பிட்றது ஆங்கிலம் இல்லாமல் நம்ம சித்தப்பா பெரியப்பா அண்ணன் இந்த மாதிரி தினமும் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் வந்து நம்ம கூப்பிடக்கூடிய சொற்களையும் கூப்பிடலாம். நிறையா ஆங்கில, இது வந்து ஆங்கில கலாச்சாரம் வந்ததுனால ஆங்கிலத்தில் கூப்பிடுறது இன்னைக்கு வந்து தனி கலாச்சாரமே ஆகிட்டது. மாற்று ஆங்கிலம் கற்றுக்குங்க, ஹிந்தி கற்றுக்குங்க, சமஸ்கிருதம் கற்றுக்குங்க, எந்த மொழி வேணாலும் கற்றுக்குங்க. தன்னுடைய தாய்மொழியாக தெலுங்கு பேசுகிறவங்களா இருந்தாலும் சரி, சமஸ்கிருதம் பேசுகிறவங்களா இருந்தாலும் சரி, மலையாளம் பேசுகிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க மொழிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவங்க மொழி நடைமுறையில் பேசுங்க. தமிழ் சங்கமிச்சு தமிழ் வளர்த்தோம். கிட்டத்தட்ட உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் தான். அப்படி இருந்துமே வந்து தமிழ் வந்து அழிவு பாதையில் போகுதுங்கிறது ரொம்ப வேதனையான விஷயம். முடிந்த வரைக்கும் தினம் வந்து நம்ம இன்னும் தமிழ் இலக்கியங்களில் இலக்கிய தமிழில் பேச வேண்டியதில்லை. வட்டார வழி நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி பேசிக்கிட்டு இருந்த அந்த தமிழில் பேசினாலே போதும். அனைவருக்கும் உலக தாய்மொழி தின வாழ்த்துக்கள். தமிழர் நமக்கு தமிழ் மொழி தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.